பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி சட்டமன்றத்தில் வவுச்சர் ஊழியர்களுக்கு மாத சம்பளமாக 10,000 ரூபாய் 26 நாள் வேலை அளிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். சட்டமன்ற அறிவிப்பை முன்தேதியிட்டு அமல்படுத்த வேண்டும். மதிப்பு ஊதியத்தை 5,000 ரூபாயாக வழங்க வேண்டும். முழு நேர தற்காலிக ஊழியர்களையும் வாரிசு ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள ஃபோர்மேன், மூத்த மெக்கானிக், ஓவர்சியர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், மீட்டர் ரீடர், பல்நோக்கு ஊழியர் போன்ற பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களும் நடத்தியுள்ளனர். இந்நிலையில் December 23 சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். இந்த ஊர்வலத்திற்கு சங்க தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். மேலும் பொதுச் செயலாளர் வீராசாமி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், அமைப்பு செயலாளர் சேகர், துணை பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், அன்பழகன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர். தொடர்ந்து ஊர்வலமானது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இருந்து சட்டசபை நோக்கி வந்தபோது காவல்துறையினர் அவர்களை ஆம்பூர் சாலை அருகே தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பேசிய சங்க தலைவர் சரவணன், தங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் பொதுப்பணித்துறை மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீரை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். பதவி உயர்வு கிடைக்காமல் நாங்கள் போராடி வருகிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த 10,000 காலி பணியிடங்களை 2 மாதத்தில் நிரப்பப்படும் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பு பொதுப்பணித்துறையிலே நடைமுறைக்கு வரவில்லை. பதவி உயர்வுகள் கோரியும் அதே போன்றே சட்டமன்றத்தில் வவுச்சர் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் 10,000 26 நாட்கள் வேலையும் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பும் பொதுப்பணித்துறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. வவுச்சர் ஊழியர்களையும் சிஎல்ஆர் ஊழியர்களையும் பணியந்திரம் செய்யக்கோரியும் நாங்கள் இப்போது சட்டமன்ற போராட்டம் நடத்தி வருகிறோம். இது 26th போராட்டமாகும். நாங்கள் மிக சாத்வீகமான முறையில் நடந்து வருகிறோம். சட்டமன்றத்தை இலகுவான முறையிலே நாங்கள் சட்டசபை முற்றுகை நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அரசின் கவனத்தில் ஈர்க்க வேண்டுமென்று நாங்கள் சட்டசபை முற்றுகை செய்திருக்கிறோம். எனவே மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எங்களது பிரச்சனையில் தலையிட்டு மிக விரைவாக எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அடுத்தபடியாக நாங்கள் தண்ணீர் நிறுத்த போராட்டத்துக்கு செல்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. அரசும் நிர்வாகமும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத பட்சத்தில் வேறு வழியின்றி தண்ணீர் நிறுத்த போராட்டத்துக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். கண்டிப்பாக மிக கூடிய விரைவில் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி தருமாறு வேண்டுகிறோம். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.